ரகசியம் பரம ரகசியம் குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கங்கள். இந்த எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப சுவாரஸ்யம் நிறைந்த எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். நம்ம இதில் பேச போகிற முக்கியமான அம்சம், மத்திய அரசு அமைச்சரவையை விரிவாக்கம் செஞ்சுருக்கிறாங்க. இதில் வந்து தமிழ்நாட்டிலிருந்து யாரெல்லாம் ட்ரை பண்ணாங்க, யாரெல்லாம் பகிரத முயற்சி பண்ணாங்க, என்னென்ன லாபி செஞ்சாங்க, கடைசியாக அந்த வாய்ப்பு எல் முருகன் அவர்களுக்கு எப்படி போய் சேர்ந்தது, மற்றவர்களோட கோரிக்கைகளை எல்லாம் மோடியும் அமித்ஷாவும் ஏன் நிராகரித்தார்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த எபிசோடில் நம்ம பேச போகிறோம். எமது டெல்லி செய்தியாளர்கள் பல முக்கியமான காட்சிகள் டெல்லியில் அரங்கேறியதை பற்றி நமக்கு நோட் போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. அதை பற்றியெல்லாம் தான் இந்த எபிசோடில் பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தொடக்கத்தில் டெல்லியிலிருந்து பல பத்திரிகையாளர்கள்லாம் என்ன சொன்னாங்க, இங்கே இருக்கிற அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா, ஓபிஎஸ் அவருக்கு வந்து ஆளுநர் பதவி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. அப்புறம் தமிழ்நாட்டுக்கு ரெண்டு இடங்கள் மந்திரி சபையில் கிடைக்கலாம், ஒன்று கேபினெட் பதவி, இன்னொன்று எம்ஓஎஸ் கிடைக்கலாம், ஒன்று ரவீந்திரநாத்துக்கு, இன்னொன்று தம்பிதுரைக்கு அப்படின்லாம் ஆரூடம் சொன்னாங்க. இதெல்லாம் நீங்கள் திரும்பி பார்த்தாலே கிடைக்கும், நிறைய பேர் இதை பற்றிலாம் பேசினாங்க. ஆனால் நமது பரம ரகசியம் செய்தியாளர்கள் டெல்லியிலிருந்து ஒரு முக்கியமான அம்சத்தை சொன்னாங்க. நம்மளோட ஒரு ரெண்டு எபிசோடுக்கு முன்பு இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, அமித்ஷாவோ அல்லது மோடியோ ஓபிஎஸ்ஸின் மீது நம்பிக்கையை இழந்து விட்டார்கள் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே வரோம். பரம ரகசியத்தில் நம்ம நேயர்களுக்கு இது தெரியும், தொடர்ந்து எல்லா எபிசோடையும் பார்க்குற நேயர்களுக்கு தெரியும். இன்னும் சொல்லணுன்னா, அதிமுகவே இன்றைக்கி பாஜகவை பொறுத்த வரைக்கும் இர்ரெலவெண்ட். அதிமுகவால் என்ன பலன் அப்படின்ற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பற்றிலாம் அவங்க பெருசாக கண்டுக்கவே இல்லை, யோசிக்கவே இல்லை அப்படின்றத பற்றி நம்ம பேசியிருந்தோம். இதெல்லாம் பரம ரகசியம், நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த வேண்டியது நமது கடமை. ஏன்னா டெல்லியிலிருந்து நம்ம செய்தியாளர்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக தகவல்களை நமக்கு கடத்துகிறாங்க அப்படின்றதுக்காக. இப்போ ஒரு முக்கியமான அம்சத்தை பற்றி தான் நம்ம பேசலாம். யாரெல்லாம் இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் இடம் கிடைக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டாங்க, கடுமையாக முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா, அதில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து நம்ம ஓபிஎஸ் தான். தனது மகனுக்காக அவர் பகிரத முயற்சி பண்ணார். அதிமுக கட்சிக்காரங்களே கேட்குறாங்க, அப்படி என்ன தாங்க இந்த மந்திரி பதவியில் இருக்குது, ஏங்க இவர் இவ்வளவு தூரம் இறங்கி போகிறாரு, கட்சிக்காரங்களே கேலியாக பேசுகிறாங்க அப்படின்ற அளவுக்கு தொண்டர்களை, அதிமுக தொண்டர்களை நினைப்பதாக நம்ம செய்தியாளர்கள் சொல்கிறாங்க. ஆனாலும் ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தன் மகனுக்கு மந்திரி பதவி வாங்கி கொடுத்துட்டா தன்னோட ஜென்மம் சாபல்யம் அடைஞ்சிட்டதா நினைக்கிறாரு அப்படின்றது தான் நம்ம செய்தியாளர்கள் சொல்வது. அந்த அளவுக்கு அவர் தொடக்கத்திலிருந்தே 2019 அந்த ஆசை அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்லணும், நம்ம செய்தியாளர்கள் சுட்டி காட்டுறாங்க, ஒரு முன்னாள் அமைச்சர், அவர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய அமைச்சர், அவர் வந்து மனம் விட்டு சொல்லியிருக்கார் நம்ம செய்தியாளர்கிட்ட, சார் என்னோட பையனும் எம்பி தேர்தலில் போட்டிட்டாருங்க, ஆனால் நான் பிரச்சாரத்தை என் பையன் தொகுதியிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலை, அது தப்பாகிடும்னு இன்னொரு தொகுதியிலேருந்து நான் போய் பிரச்சாரத்தை நான் தொடங்கினேன், அங்கே போய் வேலை பார்த்தேன், இல்லாட்டி ஒரு பழிச்சொல் வந்துடும், இவங்க மகனுக்காகவே இவர் வேலை பார்த்தாருன்னெலாம் வந்துருன்றதுக்காக நான் இன்னொரு தொகுதிக்கெல்லாம் போய் வேலை பார்த்தேன். ஆனால் ஓபிஎஸ் முழுக்க முழுக்க தனது முதல் பிரச்சாரத்தை ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் தொகுதியிலிருந்து தான் தொடங்கினார். அவர் பிரச்சாரம் முழுக்க அந்த தொகுதியிலே அதிக நாட்கள் செலவிட்டார். அந்த அளவுக்கு பையன் மேலே அவருக்கு பாசங்க, கட்சி பாசம், கட்சியில் மற்றவங்கள்லாம் எக்கேடு கட்டா என்ன அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இருக்கிறாருங்கன்னு வெளிப்படையாக மனம் வெதும்பி நம்ம செய்தியாளர்கிட்ட அவர் முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் பேசியிருக்கிறார். அந்த காலகட்டத்திலிருந்தே ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ரவீந்திரநாத்துக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கி கொடுத்துடணும் அப்படின்றது தான் ஒரு இலக்கு. ரவீந்திரநாத்துக்குமே அது ஒரு பெரிய ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட தன்னை ஒரு பாஜகக்காரராகவே, ஒரு ஆர்எஸ்எஸ்காரராகவே அவர் மாறி பேசி பார்த்து அவங்களெல்லாம் என்னென்னமோ செஞ்சு பார்த்தும் இந்த முறை அவருக்கு இடம் கிடைக்கல. இதில் என்ன நடந்தது அப்படின்னிங்கன்னா,
ஓபிஎஸ் வந்து அதிமுக எதிர்கட்சியான பிறகு நீட்டு தொடர்பாக அவர் வந்து ஒரு அறிக்கை விட்டார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவிலே ஒரு புது காட்சி அரங்கேறும். முதல்ல வந்து ஓபிஎஸ் அறிக்கை விடுறது, அப்புறம் இபிஎஸ் விடுறது, அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அறிக்கை விடுறது, ஒரே பொருளில் மூணு அறிக்கையெல்லாம் வரக்கூடிய கூத்துக்கள்லாம் நடந்துகிட்ருக்குன்னு செய்தியாளர்கள் சுட்டி காட்டுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, நீட்டுக்கு எதிராக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ரொம்ப துல்லியமான அறிக்கை அது. பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியர் கி வீரமணி எழுதின மாதிரி இருக்கும். சமூக நீதியை தாங்கி பிடித்த ஒரு அறிக்கையை ஓபிஎஸ் அப்போ வெளியிட்டிருந்தார். அதுக்குன்னு ஒரு அறிக்கை எழுதி கொடுக்க ஒருத்தர் வச்சுருக்கிறார், அவரை வச்செல்லாம் எழுதியிருந்தார். அவர் என்ன பண்ணுறாரு, ஓபிஎஸ் இந்த அமைச்சரவை விரிவாக்கம் அப்படின்னு கேள்விப்பட்ட பிறகு என்னடா செய்கிறது, எப்படி தன்னுடைய மகனுக்கு மந்திரி பதவி வாங்கணும் அப்படின்றதுக்காக இன்னொரு அறிக்கை விட்டார். ஒன்றியம்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, இந்திய தாய் திருநாட்டை நீங்கள் கொச்சைப்படுத்தக்கூடாது அப்படின்னு கடுமையாக சாடி ஒரு அறிக்கை. அதுவும் பார்த்திங்கன்னா காலம் கடந்து இந்த ஒன்றிய அரசு சர்ச்சையெல்லாம் எல்லாம் பேசி முடித்து அது ஆறிப்போன பிறகு அந்த பிரச்சனையை எடுத்து, ஜெய்ஹிந்துன்ற பிரச்சனையை எடுத்து ஒரு அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கையை எழுதி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா நம்ம செய்தியாளர்கள் சுட்டி கொடுத்தது, அது வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரருங்க. அவர்கிட்ட பேசி நீங்கள் இந்த ஒரு அறிக்கை வேணும் அப்படின்லாம் கேட்டு வாங்கி தான் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னே சொல்கிறாங்க நம்ம செய்தியாளர்கள். அதாவது அவர் என்ன நினைக்கிறார், இப்படிலாம் பண்ணுவதன் மூலம் ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் மனம் குளிரும், மோடி அமித்ஷா தங்களை பார்ப்பாங்க, நம்ம வந்து இன்றைக்கும் ஒரு பாஜக லாயலாக இருக்கிறோம், அதிமுகவை அப்படி நாங்கள் உங்கள் கட்சி நலனுக்காக அதிமுகவை மாற்றுவோம் அப்படின்ற சிக்னல் எல்லாம் அவர் கொடுக்க முயற்சித்திருக்கிறார். அதுதான் நம்ம செய்தியாளர்கள் சுட்டி காட்டுறது. இவ்வளோ தூரம் பண்ணவர் எந்த அளவுக்கு டெல்லியில் முறையிட்டிருப்பார், பல தலைவர்களை சந்தித்து இந்த மகனுக்கு மந்திரி பதவிக்காக பேசியிருப்பார் அப்படின்றதெல்லாம் செய்தியாளர்கள் நம்ம யுகத்துக்கே விட்டுறாங்க. அந்த அளவுக்கு அவர் முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம செய்தியாளர்கள், டெல்லி செய்தியாளர்கள் சொல்கிறது, இவர் வந்து மோடி அமித்ஷாவை பற்றி இன்னும் சரியாக புரிஞ்சுக்கலைங்க, இவர் ஒரு அறிக்கையை வெளியிடுவதன் மூலம் கொடுத்துருவாங்களா என்ன, அப்படி மந்திரி சபையில் இடம் கொடுத்துருவாங்களா என்ன. மோடி அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குங்க. இப்போ ஓபிஎஸ் வந்து அன்னைக்கு கொண்டாடினாங்க, ஓபிஎஸ்ஸை வச்சு நிறைய காய்கள் நகர்த்தினாங்க, அவங்களுக்கு ஒரு திட்டம் இருந்தது. இன்னைக்கு ஓபிஎஸோட வெயிட் என்ன, கட்சியில் அவருக்கான முக்கியத்துவம் என்ன, அவருக்கான செல்வாக்கு என்ன, இதெல்லாம் கவனிக்கக்கூடியவங்க தாங்க மோடி அமித்ஷாவும். அதனால் அவங்க வந்து அது அதில் வந்து அவங்க ஓபிஎஸ் மகனுக்கு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்துலேயே அவங்க இல்லை அப்படின்றது தான் நம்ம செய்தியாளர்கள் நமக்கு தர தகவல். ஆனால் இதற்குள்ளேயே நிறைய விஷயங்கள்லாம் இங்கேயும் நடந்தது. பார்த்திங்கன்னா சிவி சண்முகம் வந்து திடீர்னு நாளைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம் இருக்குது அப்படின்னா, முத நாள் வந்து திடீர்னு ரெண்டு மாதம் எலெக்ஷன் முடிஞ்சு நாங்கள் ஏன் தோற்றோம் தெரியுமா, பாஜகவால் தான் தோற்றோம் அப்படின்னு பேசுகிறார். கேட்டால் உள்ளரங்க கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம செய்தியாளர்கள் சொல்கிறது, உள்ளரங்க கூட்டத்திற்குள் என்றைக்கு இங்கே அதிமுகவில் கேமராவை அலோவ் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ரகசியமான விஷயங்கள் பேசுகிறதுக்கு கேமராவை அலோவ் பண்ணுவாங்களா, அப்படி கேமராவை அலோவ் பண்ணி படப்பதிவு செஞ்சு அதை வந்து எல்லா டிவிக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா இது என்ன கதை அப்படின்னு நம்ம செய்தியாளர்கள் சுட்டி காட்டுறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சிவி சண்முகம் அவர்களுக்கோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ நேச்சுரலாக ஓபிஎஸ் மகன் மந்திரி பதவி அடைவது விருப்பம் இல்லை அப்படின்றத பலருமே சுட்டி காட்டினாங்க. இன்றைக்கி இல்லை, முன்பும் இதே மாதிரி தான் நடந்தது. வைத்தியலிங்கமா ரவீந்திரநாத்தா ஒரு சர்ச்சை இருந்தது. எடப்பாடி பழனிசாமி சரி ரெண்டு பேருக்கும் வேண்டாம் அப்படின்னு அன்னைக்கு முடிவெடுத்தார், இன்றைக்கும் இன்னும் கூடுதலாக முடிவெடுக்கிறார். இது வந்து ரவீந்திரநாத்துக்கு கொடுக்கறது ஓபிஎஸ்ஸை பலப்படுத்தி விடும் அப்படின்றதுனால அவர் தனது ஏதாவது ஒரு வேலை பண்ணணும் அப்படின்லாம் நினச்சி தான் சிவி சண்முகம் வந்து பேசியிருக்கலாம் அப்படின்னு யூகிக்கிறாங்க. இன்னொரு புறம் தம்பிதுரை முயற்சி செஞ்சிட்ருக்கிறார். அவர் வந்து ரொம்ப நாளாக வந்து அவர் வந்து சைலண்ட் ஆகிட்டார். நீங்கள் அவரோட பேச்சுனா 2019 பேசினதோட சரி, அதுக்கு பிறகு அவர் பேசலை. 2019 எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தம்பிதுரை ஏதாவது ஒன்று பேசுவார், பாஜகவுக்கு எதிராக பேசுவார், நாங்கள் தூக்கி சுமப்பதற்கு நாங்கள் என்ன, அதிமுக என்ன புதி சுமக்கிற மாடா அப்படிலாம் நிறைய டைலாக்லாம் பேசினார். அதுக்கு பிறகு அவர் சைலண்ட் மோடில் போய் இப்போது ஏதாவது நமக்கு கிடைக்குமான்னு அவரும் முயற்சி செய்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி மூலமாகவும் அவர் முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு பெருசாக ஆர்வம் காட்டலைன்றது தான் நமக்கு கிடைக்கிற தகவல். இதில் என்ன அப்படின்னா, திரு தம்பிதுரையாக இருக்கலாம் அல்லது ஓபிஎஸ்ஸாக இருக்கலாம், என்றைக்கு வேண்டுமானாலும் அவங்க சசிகலா பக்கம் திரும்பக்கூடியவர்கள்ன்ற சந்தேகம் எடப்பாடி தரப்புக்கு இருக்குது.
அதனால் பெருசாக எடப்பாடி அதில் ஆர்வம் காட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு கிடைக்கிற தகவலின்படி டெல்லி செய்தியாளர்கள் சொல்கிறாங்க, சிவி சண்முகம் சொன்னதுனாலேயோ அல்லது எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவித்ததுனாலோ இதனாலெல்லாம் கிடையாதுங்க. மோடி அமித்ஷா அவர்கள் முன்கூட்டியே முடிவெடுத்து விட்டார்கள், இந்த முறை அதிமுகவுக்கு இடம் கொடுப்பது இல்லை அப்படின்னு முடிவெடுத்து விட்டார்கள் அப்படின்றது தான் டெல்லி செய்தியாளர்கள் நமக்கு கொடுக்குற தகவல். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, சிவி சண்முகம் அவரோட பேச்சு அதெல்லாம் டெல்லி தலைமை அங்கே பாஜக தலைமை அதெல்லாம் காது கொடுக்குமான்றதெல்லாம் அதெல்லாம் வேறங்க. நீங்கள் டெல்லி பாஜக தலைமை எப்படி செயல்படும்ன்றதை புரிந்து கொள்ளாதவர்கள் தான் இதெல்லாம் பற்றி நம் உள்ளூரில் பேசிக்கலாம் அப்படின்னு நம்ம செய்தியாளர்கள் சுட்டி காட்டுறாங்க. ஏன்னா இது திரு எல்முருகனுக்கு இந்த எபிசோட் பார்க்குற திரு எல்முருகன் அவர்களுக்கு புரியலாம், ஏன்னா அவருக்கு முன்பே சொல்லப்பட்டு விட்டது அப்படின்னு நம்ம செய்தியாளர்கள் சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு சிக்னல் கொடுக்கப்பட்டு விட்டது, அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்னு. ஸோ ஏடிஎம்கேவை அவங்க லிஸ்ட்லேயே வச்சுக்கல அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கிற தகவல். இதை பரம ரகசியம் முன்பே சுட்டி காட்டியது, மோடியோ அமித்ஷாவோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு, அதுதான் நடந்திருக்கிறது. ரெண்டாவது யார் முயற்சி செய்த அப்படின்னா, நம்ம ஜிகே வாசன் பெரிய முயற்சியெல்லாம் பண்ணார். அதற்கான வாய்ப்புகளும் இருப்பதா பத்திரிகைகள் கூட அப்பப்பெல்லாம் எழுதினாங்க. நம்ம செய்தியாளர்கள்ட்ட கேட்குற போது அவருக்கான டெல்லி தொடர்புகள், அவர் நீண்டகாலம் டெல்லி அரசியலோட கணக்கில் இருக்கிறார், மோடிக்கு கூட நெருக்கமாக அவரோட கூட பேசக்கூடியவர், அவருக்கு அப்படி ஒரு ஆர்வம் இருந்தது, அவரை உண்மையில் அந்த முயற்சியெல்லாம் அவர் பண்ணார்ன்றது உண்மைதாங்க. அதனால தான் இங்கே கூட ஒன்றிய அரசன்லாம் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு பாஜகவை குளிர்விக்க அவரும் செய்தியாளர்கள்லாம் சந்தித்து பேசியெல்லாம் பார்த்தார். ஆனால் நம்ம செய்தியாளர்கள் சொல்கிறது, டெல்லி பாஜக தலைமை என்ன நினைக்குது அப்படின்னா, நம்ம ஜிகே வாசனுக்கு ஒரு பழக்கத்தின் அடிப்படையில் ஒரு ராஜ்யசபா சீட்டு நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம், அது அதிமுகவோட சீட். இன்னும் சொல்லணுன்னா அதிமுகவில் ஒரு நீண்ட நெடிய கியூவே இருந்தது ராஜ்யசபாவுக்கு போகிறதுக்காக, அதிலிருந்து பைபாஸ் பண்ணி ஒரு இடங்களை அமித்ஷா அப்போ பேசி வாங்கி கொடுத்தார், அதுவே அதிகம். இப்போ நீங்கள் கேபினட் அளவுக்கு அவரை எப்படி எலிவேட் பண்ண முடியும்? ஒருவேளை அவர் பாஜகவில் இணைந்து பாஜகக்காரராக இருந்திருந்தால் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கலாங்க. நீங்கள் தமாகா அப்படின்ற லேபிளில் கேபினட் அப்படின்றது அது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னதாக நம்ம செய்தியாளர் சொல்கிறார். அதனால் அவருக்கும் அந்த வாய்ப்பெல்லாம் அவங்க அந்த லிஸ்ட்லேயே அவர் இல்லை வச்சுக்கல அப்படின்றார். எதற்காக கொடுக்கணும்? நீங்கள் ஜிகே வாசன் அவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் தமிழ்நாட்டு அரசியலில் அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அதை அவங்க யோசிப்பாங்கள்ல அப்படின்னு செய்தியாளர் சுட்டி கேட்டார். நீங்கள் மோடி அமித்ஷா அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பு ஒவ்வொரு மூவுக்கு பின்னாலும் ஒரு அரசியல் கணக்கு இருக்குது. ஒருத்தருக்கு கேபினெட்டில் எலிவேட் பண்ணுறாங்க, ஒருத்தரை இறக்குறாங்க, ஒருத்தருக்கு கூடுதல் பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, அதற்கு பின்னணியில் ஒரு பெரிய சோஷியல் இன்ஜினியரிங் கணக்கு அரசியல் கணக்கோடு தான் அவங்க கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப ஜிகே வாசன் அவர்களுக்கு கொடுக்க வாய்ப்பே இல்லைன்னு நம்ம செய்தியாளர்கள் சொன்னாங்க, அதுதான் நடந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா, அடுத்து பெருசாக ஆசைப்பட்டது முயற்சி செஞ்சது அப்படின்னு சொல்ல முடியாது, ஆசைப்பட்டது அப்படின்றது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது, ஒரு தங்களுக்கு ஒரு கேபினட் பதவி இருக்கலாம், ஏன்னா அதுக்கு முன்பே பொறுப்பில் வகிச்சிருக்கிறார். அதுவும் இல்லாமல் பாமக தன்னை நிலைநிறுத்தி கொள்ள இப்படிப்பட்ட ஒரு பதவி அப்படின்றது வந்து இன்னும் பாமகவுக்கு ஒரு கூடுதல் ஸ்ட்ரென்த்தை தரும் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்களை நினச்சிருக்கிறார். அதை ஒட்டி தான் முன்பு பிரதமரெல்லாம் போய் சந்தித்த நிகழ்வுகள்லாம் நடந்தது, அப்போல்லாம் நாசுக்காலெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த முறை உண்மையை சொல்லணுன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதுக்காக பெருசாலாம் லாபியெல்லாம் பண்ணலை அப்படின்றாங்க. ஒரு ஆசை இருந்திருக்கலாமே ஒழிய அவர் பெருசாக முயற்சிக்கலை. ஆனால் நம்ம டெல்லி செய்தியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாஜக டெல்லி தலைமையில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நம்ம ஏன் கொடுக்கணும்? ஏன்னா அவங்க பாமகவை வைத்து பாஜக பெருசாக திட்டமிடலே பண்ணலை. இன்னும் சொல்லணும்னா, பாமக வாக்கு வங்கியை தன் வசப்படுத்த முடியுமான்லாம் அவங்க யோசித்தாங்க. பாஜக இந்த மந்திரமாலை அப்படின்ற நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. அதனால் நீங்கள் பாமகவுக்கு ஒரு மந்திரி சபையில் இடம் கொடுப்பதன் மூலம் பாஜகவுக்கு என்ன பலன், அதை வந்து மோடி அமித்ஷா யோசிச்சிருப்பாங்க அப்படின்றாங்க. ஒன்று. ரெண்டாவது முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் மீது இருக்கிற அந்த வழக்கு, அது வந்து ஏதோ ஒரு இடத்தில் அவங்களுக்கு பின்னால் ஒரு நெருக்கடியாக இருக்குன்றதுனாலையும் அவங்க வந்து அந்த வாய்ப்பை வழங்க மாட்டாங்க அப்படின்னு முன்பே நம்ம செய்தியாளர்கள் சொன்னாங்க. இதில் இன்னொன்று, பாமகவும் பெருசாக லாபி பண்ணலை, நம்ம அதையும் செய்தியாளர்கள் சுட்டி காட்டுறாங்க. ஸோ அதுவும் இல்லை. இப்போ அடுத்து பெருசாக டெல்லியில் நடந்த பரபரப்பான காட்சி அப்படின்னா,
தமிழக பாஜகவில் நிறைய பேர் ஆசைப்பட்டது தான். நிறைய பேர் அவங்கவுங்க ஆசைக்கு அவங்கவுங்க தரப்பிலிருந்து பெரிய பெரிய அழுத்தங்கள், லாபி என்னென்னமோ செஞ்சுருக்காங்க அப்படின்றது தான் செய்தியாளர்கள் சுட்டி காட்டுறது. அதில் குறிப்பாக முன்னாள் மத்திய இணையமைச்சர் திரு பொன்னார் வந்து பெருசாக பண்ணியிருக்கிறார். ஏன்னா ரெண்டு முறை தோல்வி, எப்படியாவது ஹோல்டு எடுக்கணும் அப்படின்றதுக்காக முயற்சி செய்து பார்த்துருக்கிறார். ஆனால் பெருசாக டெல்லியில் பாஜக தலைமையிடமிருந்து கிரீன் சிக்னலே கிடைக்கல அப்படின்றாங்க. அவர் என்னென்னமோ முயற்சி செய்து பார்த்துருக்கிறார், ஆனால் அவர் அவங்க லிஸ்ட்லேயே வைக்கலை அப்படின்னு நம்ம செய்தியாளர்கள் சுட்டி காட்டுறாங்க. அடுத்து திரு ஹெச் ராஜா அவர்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா திரு ஹெச் ராஜா அவர்கள் அந்த தேசிய செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு அவங்க தரப்பிலிருந்தே சொன்னது, அண்ணனுக்கு வந்து ஆளுநர் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னாங்க, இல்லை கேபினட் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால் வந்து அப்படி ஒரு எண்ணம், அப்படி ஒரு ஆசை ஹெச் ராஜா அவர்களுக்கு கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம செய்தியாளர்கள் சுட்டி காட்டுறாங்க. ஆனால் இன்னொன்று, ஹெச் ராஜா அவர்களுக்காக பெரிய லாபி நடந்திருக்கு அப்படின்றாங்க. பலர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சில முக்கியமான ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் பேசியிருக்கிறாங்க, நீங்கள் ஹெச் ராஜாவை வலிமைப்படுத்தணும், ஹெச் ராஜாவோட குரல் தான் ஆர்எஸ்எஸோட குரலாக இருக்கும், நீங்கள் வந்து ஒரு இந்துத்துவ பேஸை தமிழ்நாட்டில் அமைக்கணும்னா ஹெச் ராஜா போன்றவர்களை கொண்டு வரணும் அப்படின்லாம் அவருக்காக வரிந்து கட்டி பரிந்து பேசிய பலர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில காரணங்களுக்காக டெல்லி பாஜக தலைமை அவரோட பெயரையும் நிராகரித்ததாக நமக்கு தகவல் கிடைக்குது. அப்புறம் இந்த லிஸ்ட்டில் வந்து திரு கே டி ராகவன் அவர்கள் இருந்திருக்காங்க. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கே டி ராகவன் அவர்களுக்கோட பேசியிருக்கிறாங்கன்றாங்க. அவரோட குட் புக்ஸில் கே டி ராகவன் இருப்பதாக சொல்கிறாங்க. அப்படி முயற்சிகளும் நடந்திருக்கு. ஆனால் இது எல்லாவற்றையும் நிராகரிச்சுட்டு அவங்க தேர்ந்தெடுத்த மோடி அமித்ஷா அவங்க டிக் பண்ண ஒருத்தர் அப்படின்னா திரு எல் முருகன், அவருக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு எல் முருகன் அவர்களை நியமித்த பிறகு, அந்த எல் முருகனை மோடி அமித்ஷா டிக் பண்ணி தமிழ்நாடு பாஜக தலைவராக தேர்ந்தெடுத்த போதே அவங்க பல விஷயங்களை பார்த்தான் எல் முருகனை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. அவர் வந்து எலெக்ஷன் வேலையெல்லாம் பண்ணார். அதில் இன்னும் சொல்லணுன்னா வேல் யாத்திரை பெரிய ஃப்ளாப் அப்படின்றத பாஜகவினரே ஒத்துக்கிறாங்க. அமித்ஷாவுக்கு அந்த நோட் போயிருக்கு, மோடிக்குமே அந்த நோட் போயிருக்கு, நீங்கள் அந்த வேல் யாத்திரையெல்லாம் பெரிய ஃப்ளாப்புங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி என்ன அப்படின்னீங்கன்னா, திரு எல் முருகன் மீது நிறைய குற்றச்சாட்டுகளை டெல்லி பாஜக தலைமைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஏராளமான குற்றச்சாட்டுகள் அனுப்பியிருக்கிறாங்க, ஏராளமான கிசுகிசுலாம் பத்திரிகைகளை உலாவர செஞ்சாங்க, பண மோசடி நடந்தது, அப்புறம் பெண்கள் தொடர்பான அவதூறுகள் அப்படி இப்படின்னு இங்கே ஒரு குரூப் வந்து எல் முருகனுக்கு எதிராக வேலை செஞ்சதா நம்ம செய்தியாளர்கள் சுட்டி காட்டுறாங்க. இன்னும் சொல்லணுன்னா ஏராளமான புகார்களை அனுப்பிட்டே இருந்திருக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் தோல்விக்கு இவர் காரணம், இவரோட முடிவு காரணம், இவர் சரியாக கோஆர்டினேட் பண்ணலை இப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து அனுப்பியிருக்கிறாங்க. கருத்துருவாக்க அரசியல்லையும் செஞ்சுருக்காங்க, சில பத்திரிகைகளை வச்சு எழுத விட்டுருக்காங்க. சில முக்கியமான நபர்கள் ஆர்எஸ்எஸ் ரூட் மூலமாக போய் அமித்ஷா மோடிகிட்ட கொண்டு போய் எல் முருகன் இருக்கக்கூடாது, அவங்க என்னன்னா எல் முருகனை தலைவர் பதவியிலிருந்து தூக்குங்க அப்படின்றது தான் கோரிக்கையாக இருந்திருக்கிறது. புதிய தலைவரை கொண்டு வாங்க, எல் முருகன் சரியில்லை, திரு எல் முருகன் அவர்கள் வந்து இங்கு வந்து அவருக்குன்னு ஒரு அணியை செட் பண்ணிட்டாரு, சிலரை வாண்டடாக வந்து அவர் புறக்கணிக்கிறாரு அப்படின்லாம் நிறைய புகார்களெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. அதில் பாருங்கள், மோடி அமித்ஷா அவர்கள் எவ்வளோ கிளவராக மூவ் பண்ணியிருக்காங்கன்னா, ஓகே நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்களா, அப்போனா தலைவர் பதவியிலிருந்து எடுத்துடலாம். எப்படி எடுத்துடலாம் அப்படின்னா, அவருக்கு ஒரு எம்ஓஎஸ் போட்டு கொடுத்து நாங்கள் எடுத்துடுறோம் அப்படின்ற அளவில் அவருக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்து எடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம செய்தியாளர்கள் சுட்டி காட்டுறாங்க. நம்ம செய்தியாளர்கள் சொல்வது, எல் முருகனை பற்றி என்னென்னமோ இங்கு புகார்கள்லாம் இவங்க அனுப்புனாலும் கூட நம்ம தொடர்ந்து பரம ரகசியத்தில் சொல்லிகிட்டே வரோம், மோடி அவர்களுக்குன்று இன்புட்ஸ் கொடுக்க, தனிப்பட்ட முறையில் இன்புட்ஸ் கொடுக்க ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒருத்தங்க இருக்கிறாங்க, சில நபர்களை அவரே நியமித்து வச்சுருக்கிறார், அவர்கிட்ட இன்புட் போயிடும். நீங்கள் என்ன தான் பேசினாலும் மோடி அவர்களுக்கு அவர் தனக்கு உண்மையான நபர்கள், தன்னுடைய நலனை விரும்பக்கூடிய நபர்களிடமிருந்து சோர்ஸ் இன்புட்ஸை வாங்கிட்டே இருக்கிறார். அமித்ஷாவும் அப்படி தான், எல்லா மாநிலத்திலும் இப்படி ஆட்கள் இருக்கிறாங்க. அதிலிருந்து அவருக்கு தெரியும்ல, மோடி அமித்ஷா அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எல் முருகன் அவர்கள் இங்கே இடம் பெருசாக ஜெயிக்காட்டி கூட தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பை கொண்டு போயிருக்கிறார்,
கொஞ்சம் கட்டமைப்பை பலப்படுத்தியிருக்கிறார், ஃபீல்டு ஒர்க்கராக இருந்திருக்கிறார்ன்றது தான் அவங்க பார்க்குற முக்கியமான பார்வைன்னு நம்ம செய்தியாளர்கள் சொல்கிறது. இங்கே மோடி அமித்ஷாவை குளிர்விக்க நீங்கள் என்ன தகுடுதித்த நாடகங்கள்லாம் நடத்தினாலும் கடைசியில் அவங்க பார்க்குறது நீ ஃபீல்டு ஒர்க்கரா, நீ களத்தில் நின்று வேலை பார்க்குறியா, நீ கட்சியை எப்படி கட்டமைக்கிற, நீ வார்டு ரீதியாக பூத் ரீதியாக நீ எப்படி கட்சியை பலப்படுத்தி வச்சுருக்க அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. அதில் வந்து திரு எல் முருகனுக்கு சில நல்ல குட் மார்க்ஸ் கிடச்சிருக்கு, அது அது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு அடுத்தாற் போல் நம்ம பரம ரகசியத்தில் ஒரு நாலு எபிசோடுக்கு முன்பு சொன்னோம், பாஜக நாடாளுமன்ற தேர்தல் குறித்து சில திட்டமிடலை ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அவங்க கொங்கு மண்டலத்தை குறிவைக்கிறது பாஜக. நம்ம பரம ரகசியத்தில் முன்பே பேசணும், கொங்கு மண்டலத்தை மட்டுமே மையமாக வைத்து அரசியல் செய்வது அப்படின்ற இடத்துக்கு அவங்க வராங்க அப்படின்னு. அதில் பார்த்திங்கன்னா அருந்ததி இன மக்கள் ஒரு குழுமமாக ஒரு கிளஸ்டராக இருக்கிற பகுதி கொங்கு மண்டல பகுதி, மொழி சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கிற பகுதி கொங்கு மண்டல பகுதி, இந்துத்துவத்திற்கென்று ஒரு பேஸ் இருக்கிற பகுதி. அப்போது இந்த இடத்தில் திரு எல் முருகனை நியமிப்பது தங்கள் எதிர்கால நலனுக்கும் நன்மை பயக்கும்னு நினைக்கிறாங்க. இப்போ தான் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க எப்படி கேபினெட்டில் இடம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு கணக்கு இருக்குது, ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் இருக்குது, நாடாளுமன்ற தேர்தல் கணக்கு இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் கொடுப்பாங்க. நீங்கள் சும்மா ஆசைப்பட்டீங்க அப்படின்றதுக்காகலாம் அவங்க இடம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றாங்க. நம்ம செய்தியாளர்கள் மோடி அமித்ஷா எப்படி யோசிப்பாங்கன்றத நமக்கு நோட் போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் மோடி அமித்ஷா டீம் சில கணக்குகள் போடுறாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் சதர்ன் ஸ்டேட்ஸ், இந்த தென் மாநிலங்கள் இருக்குல்ல, அது பெரிய அளவில் தங்களுக்கு கை கொடுக்காதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கை கொடுக்காத மாநிலங்களில் கூட மினிமம் ஸ்கோரை நம்ம கெயின் பண்ணணுன்றாங்க. ஜீரோ வர இடத்துல அஞ்சு வந்தால் அது பெரிய வெற்றி அப்படின்னு. அப்படி அவங்க ஒர்க் அவுட் பண்ணுற இடத்தில் தான் அவர்கள் குறிவைத்திருக்கிற இடம் வந்து கொங்கு மண்டலம். கொங்கு மண்டலத்தை வைத்து தான் அவங்க சில காய்களை நகர்த்த போகிறாங்க. அதனால தான் வந்து அவங்க எல் முருகன் அவர்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு செய்தியாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ வந்து மோடி அமித்ஷா ரொம்ப கிளியராக முன்பே திட்டமிட்டு யோசித்து தான் திரு எல் முருகன் அவர்களை அந்த பதவிக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு கிடைக்கிற செய்தி. அதுக்கப்புறம் பல பத்திரிகைகளும் சொன்னது, திரு அண்ணாமலை மீது அவங்களுக்கு நல்ல மதிப்பு இருக்குது, அவங்க குட் புக்ஸில் அண்ணாமலை இருக்கிறார், அண்ணாமலை மாதிரியான ஒருத்தரை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் டெல்லி பாஜக தலைமை பொறுத்த வரைக்கும் அவங்க குட் புக்ஸில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கிறாங்க, வானதி சீனிவாசன் அவர்கள் இருக்கிறாங்க, அப்புறம் பெரியவர் அவர் அவர் காந்தி அவர்கள், அவர் மீது ஒரு நல்ல மதிப்பு இருக்குது. இப்படி சிலர் மட்டும் அவங்க குட் புக்ஸில் இருப்பதாக நமக்கு செய்திகள் கிடைக்கிது, நம்ம செய்தியாளர்கள் சொல்கிறாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும், ஏன்னா வந்து திரு ஹெச் ராஜா அவர்களுக்கு என்ன மாதிரி பதவிகள் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கும். பொன்னார் அவர்களை அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் நம்ம டெல்லி செய்தியாளர்கள் ஒரு சூட்சமமாக ஒரு விஷயத்தை சொன்னாங்க, அதை சொல்லி தான் இந்த எபிசோடை நிறைவு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாஜகவை நம்ம முன்பே அதை பற்றி பேசியிருக்கோம், அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு பாஜகவை தயார்படுத்தணும் அப்படின்னு மோடி அவர்கள் யோசிப்பதாக சொல்கிறாங்க. அப்போ அந்த காம்பினேஷனே வேறு மாதிரி உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் அடிப்படையில் அதனோட ரெப்ரசன்டேஷனை வேறு மாதிரி வடிவமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் முதல் முயற்சி தான் திரு அண்ணாமலை அப்படின்னு. இன்னும் சொல்லணும்னா சில தலைவர்களுக்கான ஒரு அஸ்தமனம் தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சிலருக்கான இனி எதிர்காலம் அப்படின்றது அது அப்படியே ஃபேட் அவுட் ஆகும் அப்படின்னு செய்தியாளர் நோட் போட்டு அனுப்பிச்சிருக்கிறார். அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஸோ இதெல்லாம் தான் டெல்லியில் நடந்த சுவாரஸ்யமான தருணங்கள். அதனால் நீங்கள் சிவி சண்முகம் சொன்னதுனால ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத்துக்கு கிடைக்காம போச்சா, எடப்பாடி முட்டுக்கட்ட போட்டாரா, தம்பிதுரை ஆதங்கப்பட்டாரா, அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. மோடி அமித்ஷா வேறு மாதிரி நீட்டாக யோசிக்கிறாங்க. நீங்கள் இதே ஃபார்முலாவை எல்லா ஸ்டேட்லேயும், யூபியில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்தாலும் இதே ஃபார்முலா தான், குஜராத்தில் தேர்ந்தெடுத்தாலும் இதே ஃபார்முலா தான் அப்படின்னு நம்ம செய்தியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். டெல்லியிலிருந்து பல சுவாரஸ்யமான தகவல்கள், நடந்தேறிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து இந்த எபிசோடில் பார்த்தோம். அடுத்த எபிசோடில் ஒரு இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம். அது என்ன அப்படின்னா, இந்த திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கிறப்ப இந்த ஊழல் புகார் பட்டியல் பற்றி பேசிகிட்டே இருந்தாங்கல்ல, அது என்ன நிலைமையில் இருக்குது, என்ன செய்ய போகிறாங்க. இன்னொன்றும் கசிய விடப்படுகிறது, சில அமைச்சர்கள்
திமுகவோடு டீல் பேசுகிறாங்க அப்படின்னு சில செய்திகள் கசிய விடப்படுது. அப்படி ஊடகங்களே கொஞ்சம் கொஞ்சமாக பேச தொடங்கியிருக்கு. அது உண்மைதானா? அதை பற்றி நம்ம அடுத்த பரம ரகசியத்தில் பேசலாம். அதுவரை காத்திருங்கள், ரகசியம் தொடரும்.